செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டத்திற்கு விடுமுறை அளிக்கப்படாததால் மாணவர்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். கடலூருக்கு நேற்று வானிலை ஆய்வு மையம் மழை பெய்வதாக அறிவித்திருந்த நிலையிலும் விடுமுறை அளிக்காததால் மாணவர்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். தற்போது கடலூர் மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்படவில்லை, மாணவர்களும் அவதியடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழையானது தற்போது தீவிரமடைந்திருக்கு. தமிழக வானிலை மையம் வந்து கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 9 அதாவது சரியாக 9 மணியிலிருந்து இடைவிடாது மழை பெய்த வண்ணம் இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டமே இருள் சூழ்ந்து காணப்படுவதால் பொதுமக்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறதுக்கு என்னன்னு சொன்னால் ஊட்டியில் இருப்பது போல கடும் குளிரில் நம்ம இப்போ இந்த பகுதியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா சரி பள்ளி மாலை வேளையில் பள்ளி வந்து விடப்பட்ட நிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா மழை கொட்டு மழையில் நனைந்தபடியே தங்களது வீடுகளுக்கு திரும்புகிறாங்க. இது குறித்து கருத்து தெரிவித்த ஒரு சில பெற்றோர்கள் இந்த அதாவது 9 மணியிலிருந்தே மழை பெய்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் இந்த பள்ளியை வந்து முன்கூட்டி அதாவது 3 மணி அளவிலேயே கூட வந்து பள்ளி விடுமுறை விட்டு பசங்களை இல்லத்திற்கு திருப்பி அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அருகாமையிலே 2 பள்ளிகள் இருக்கு, புனித அண்ணாள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் புனித மகளிர் மேல்நிலைப்பள்ளியும் பக்கத்திலே இருக்கிறதுனால பள்ளி மாணவிகளை விட்டதுனால சற்று இந்த பகுதியில் கூட்டம் அதிகமாக இருக்கு. இருசக்கர வாகனத்தில் வந்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நினைத்தபடியே அழைத்துச் செல்லக்கூடிய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் வந்து நாளையும் மழை அதிக அளவு பெய்யும் சொல்லிட்டு வானிலை மையம் அறிவிச்சிருக்க நிலையில் இந்த விடுமுறை என்பதை வந்து முன்கூட்டியே வந்து மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்க வேண்டும் சொல்லிட்டு பெற்றோர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. பாரிவள்ளல், ஏங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து முன்னாடியே வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க லீவு, கடலூர் டிஸ்ட்ரிக் மட்டும் ஏங்க இவ்வளோ டிக்ளேர் பண்ணாமல் உட்காந்துருக்கீங்க? மதியானத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் வந்துட்டாங்க கடலூர் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக. இன்னும் இவ்வளோ இருந்தால் வந்துட்டு எவ்வளோ பேர் பாருங்க, எவ்வளோ பேர் மக்கள் நிற்கிறாங்க, பசங்களை கூட்டணும், ரவர் ரவுண்டு பிள்ளைங்களை கூட்டணும், எப்போ போகிறது? நாங்களே வந்து பக்கத்தில் இருக்கிறோம், மற்றதெல்லாம் வந்து பஸ்ஸை பிடிச்சி எவ்வளோ தூரம் போகணுங்க? இதெல்லாம் வந்து என்ன தான் எனக்கு தெரியல, எனக்கு எப்படி தான் பண்ண போறீங்கன்னு தெரியல. நாளைக்கு லீவை வந்து முன்னாடியே டிக்ளேர் பண்ணுங்க, அட்லீஸ்ட் நீங்கள் ஈவினிங்காக டிக்ளேர் பண்ணுங்க, நாளைக்கு லீவுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க. காலையில இருந்து விடாம மழை பெஞ்சுனே இருக்கு, இருட்டிக்கிட்டு தண்ணி நின்று இருக்கு, ஸ்கூல்லலாம் பஸ்ல போக முடியல, நனையிறதுக்கு இருக்கும்,